இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வி இருக்குது பார்த்தீங்களா. அந்த அழகப்பா யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் வந்து June 2022 தேர்வு வந்து ஆஃப்லைனில் தான் நாங்கள் வைப்போம், ஆன்லைனில் வைக்க மாட்டோம்னு சொல்லி விடாப்படியாக வந்து பல்கலைக்கழகம் வந்து ஒத்த காலில் நின்றுட்டாங்க. அவங்க அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு டேட்டு கொடுத்தாங்க. அந்த டேட்டு முடிஞ்சு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு என்ன ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாணவமனைகள்லாம் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஊர் வேணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்படி உங்களுக்கு எந்த ஊர் வேணும்னு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஊரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி, எந்த டிஸ்ட்ரிக் மீன்ஸ் ஊருங்கிற மீன்ஸ் டிஸ்ட்ரிக்கு, அதை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காலத்தில் தான், இப்போ நான் உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ ஷோ ஆகிட்டே இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மேலே ஃபஸ்ட்டு ஹோம் இருக்கும், அப்புறம் அஃபீஷியல் லாகின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் லாகினுக்கு உள்ளே தான் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு தான் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் எடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் லாகினுக்கு உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் சைட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனோம்னா எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க, இப்போ முட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் உடனே வந்து வராதுன்னு நினச்சிருக்காங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வர இடத்துல போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாகின் கொடுத்த உடனே என்ன ஆகுன்னா, மறுபடியும் வந்து இந்த சைட்டு வந்து அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த சைட் நாட் ரீச் அப்படின்னு காமிச்சதோ அதே மாதிரி தான் காமிக்கும். திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள், அதை வந்து ரெஃப்ரெஸ் கொடுங்க. ரெஃப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடனே உங்களுடைய ஹால் டிக்கெட்டுக்கான அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த பார்த்தீங்களா, இந்த சைட் கன்னாட் பி ரீச்னு காமிக்குதுங்களா, அதே மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உபயோகமான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு பூஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு நான் ஒரு ஸ்டூடெண்டோட ஹால் டிக்கெட் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் கொடுக்கல, அதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்ருக்கீங்க அந்த ஸ்டூடெண்டோடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிட்டு அதெல்லாம் பாருங்கள். அதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, உங்களுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்டு கோடு இதெல்லாம் பார்த்துங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியில் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கிறிஸ்து ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டையில் போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாளையங்கோட்டையிலேருந்து நம்ம ஹை கிரவுண்டு போகிற வழியில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த செமஸ்டருக்கு எப்போ எக்ஸாமு, எந்த டேட்டில், ஏஎன் அப்படினா ஆஃப்டர்நூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துடுங்க. இந்த பிரிண்ட் வேணால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.